இன்னைக்கு நம்ம வாதுல் மீன் வறுக்க போறோம். இதான் அதுல் மீன். இப்ப க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மசாலா போட்டு ஊற வைக்க போறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோ. மஞ்சள் பொடி. நான் எப்போதும் குழம்பு மசாலா தான் போடுவேன். அதுல வறுத்தா நல்லா டேஸ்டா இருக்கும். குழம்பு தூள் அரைக்காதவங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கார மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கணும். ஒரு ரெண்டு பூண்டு நசுக்கி போட்டு பிசைஞ்சுக்கணும். இந்த பூண்டு எதுக்கு நம்ம போடுறோம்னா வாயுலாம் நீக்கும், இருந்தாலும் அது வேற டேஸ்டும் கொடுக்கும் நமக்கு. அதுக்காக தான் அந்த வாயு தொல்லை நிறைய பேருக்கு இருக்கும். அதனால அதை நம்ம பூண்டு எது இதுல சேர்க்கிறோமோ நமக்கு நல்லது, அதுக்காக தான் பூண்டு சேர்க்கிறேன் நான். இப்ப நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம எந்த மீனா இருந்தாலும் ஊற வச்சு வருங்களா, அது ஒரு டேஸ்ட். உள்ள காரம் எல்லாம் போகும், உப்பு எல்லாம் போகும். அர்ஜென்ட்ல நம்ம உடனே ஆஞ்சி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுத்தனா டேஸ்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யணும். வானல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்து மீன் வறுக்க. சூடாயிடுச்சு, மீன் போடும். இப்ப மீனை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெந்துருச்சு. இப்ப மீனை திருப்பி போடுறோம். மீன் சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். மணல் மாதிரி. இப்ப ரெண்டு சைடும் நல்லா வெந்து போச்சு. இப்ப மீனை அப்படியே எண்ணெயை வடிக்க வச்சுட்டு அப்படியே எடுத்துறோம். சுவையான அதில் மீன் வறுவல் ரெடி.